ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சல் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அரை மூடி வந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருவோம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், முட்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அதை நல்லா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா சீரகத்தோட 2 டேபிள் சீரகத்தோடு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. அப்புறம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் சும்மா ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை இலை வந்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை இலை பக்கம் துருவி வச்சுருக்கோம். ஒரு 3 தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் செக்லாட்டின தேங்காய் எடுத்துருக்கோம். கடுகு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு. இப்போ முட்டை குழம்பு செய்வதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை சட்டியில் வந்துட்டு சில வந்து தேங்காய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் செக்லாட்டின தேங்காய், தேங்காய் போட்டு நல்லா சூடாயிடுச்சு, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா குறைஞ்சி அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம இதில் 10 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே எப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும். இப்போ இந்த வெங்காயம் நம்ம போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இதில் அந்த ஒரு 10 கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கோம், அந்த கருவேப்பிலை இலை வந்து இதில் ஆட் பண்ணிக்ஸ் பார்க்காச்சு. இப்போ வந்துட்டு அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது வெங்காயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி மாற ஆரம்பிச்சு தெரியுது. இந்த டைம் நம்ம என்ன பண்ணலான்னா கலர் மாறிடுச்சு சின்ன வெங்காயம். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து இதில் ஆட் வந்து இந்த தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த தக்காளி வந்துட்டு அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட நல்லா ஸ்மாஷ் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம், மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம்.
நீங்கள் நல்லா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த எண்ணெய் வந்து அந்த தக்காளியோட நல்லா இதாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம் மசாலா, இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மூணு வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது வந்து நான் 6 முட்டைக்கு அளவான இதை தான் எடுத்துருக்கிறேன். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா இது கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல, இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம அந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சோட தண்ணி, அந்த ஜாரில் மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி இருக்கும், அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சதை போட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்துட்டு இது பண்ணி விட்டுருணும். எல்லாம் மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கணும், அதோட மிக்ஸ் ஆகும். இப்போ அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த மசாலா வந்து இதில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த ஏற்கனவே நம்ம இந்த வெங்காயம், தக்காளி அதில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இதாகிடும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதான் நல்லது. நல்லதுங்களோட குழம்புக்கு அது நல்லாயிருக்கும். உப்பு போட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த குழம்பு வந்துட்டு நாங்கள் நல்ல குழம்பு மாதிரி பண்ணி ஒயிட் ரைஸ்க்கு வைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டாக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா குழம்பு மாதிரி வைக்கிறனால நான் வந்துட்டு இதில் வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து உள்ள கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாகிடும். நம்ம ஊற்றின தண்ணியோடு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடணும். ஒரு 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க.
நல்லா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா வச்சு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருப்போம். இந்த 6 முட்டை வந்துட்டு ஜென்டலாக உடச்சி சைடில் அப்படியே ஊற்றிட்டு சிம் பண்ணி வச்சிடலாம். சிம் பண்ணி வச்சுட்டு ஜென்டலாக சைடில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சுட்டு அவ்வளோ இறக்கணும் போதும். அவ்வளோதான் குழம்பு ரெடி. நம்ம வந்து முட்டை உள்ளே உடச்சி தான் ஊற்ற போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கலாம். முட்டை வந்து கரெக்டாக உடையாமல் மெதுவாக வந்து உள்ளே நம்ம ஜென்டிலாக உள்ளே போடணும். இப்போ நம்ம வந்து முட்டை எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த லிட்டு போட்டு வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மல்லித்தலை வந்து வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே மேலே தூவி விட்டுருலாம். அடுப்பு வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் இது வந்து நம்ம கேமராமேன்கிட்ட கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு கேமராமேன்கிட்ட கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து சாப்பாடு வந்து ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் கேமராமேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா கேமரா வாங்க வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த முட்டை பார்த்தீங்கன்னா நல்ல லேயராக வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா நல்லா வெந்திருக்கு சூப்பராக வந்திருக்கேன். எங்கள் கேமராமேன்கிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி செஞ்சுருக்கோம். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அதில் முட்டை கிரேவி நல்லா வந்திருக்கு. அண்ட் அதில் வந்து நாங்கள் முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். ஓகே, அதில் நிறைய லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி இதை சாப்பிட்டுட்டு நம்ம இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ சொல்லுவோம். அந்த ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ். ரொம்ப
ரொம்பவே அருமையாக இருக்குது. அண்ட் இந்த முட்டை சாப்பிட்டு பாருங்க. அண்ட் முட்டை வந்து ஐ திங்க் குழம்புலே வந்து அதை போட்டதுனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து அதை அந்த சுட சுட எடுத்து அந்த ஃப்ளேவர் அந்த இதை அனல் பறக்க நீங்கள் அதை பக்கத்தில் வைக்கும் போது என்ன அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. அண்ட் காரமே இல்லை, ஆப்டான ஒரு காரமாக இருக்குது. அண்ட் இதில் மெயின் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு நாங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு இப்போ நாங்கள் நல்லா கிரேவி இப்போ எப்படி சொல்கிறதுனால குழம்பு மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சனால சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணிங்கன்னா பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வேறு என்ன சொல்கிறீங்க எங்களை மெர்சல் டீமுக்கு? மசாலாவுமே நல்லா ஜெல்லாக இருக்குது. மசாலா வந்து நாங்கள் அரைச்சி பண்ணது தான், தேங்காய் வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி நம்ம உள்ளே இது பண்ணது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ.